அப்படின்னாலே பாகுபலி ஞாபகத்தில் பாகுபலி த கன்க்ளூஷன் பார்ட் டூவோட மியூசிக் ரிவ்யூ பண்ண போகிறோம். எம்எம் கிரீம் அலையஸ் மரகதமணி அலையஸ் கீரவாணி அப்படின்னு மூணு பேர் கொண்டவர் தான் ராஜமௌலியோட அண்ணா இசையமைப்பாளர் ஃபார் திஸ் ஆல்பம். பாகுபலி உங்களுக்கு தெரியும், இட்ஸ் பீரியட் ஃபிலிம், இட்ஸ் த கிராண்டியூர், இட்ஸ் த தெலுங்கு சினிமாவோட அல்டிமேட், அது பிரம்மாண்டம். சங்கர் சாரே வாவ் அப்படின்னு வைக்கப்படுற அளவுக்கு அவங்க வந்து ஒரு எஃபர்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அப்படிப்பட்ட விஷுவலை மேட்ச் பண்ணுற மாதிரியான இசை தேவைப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா ரிதம்ஸ், ஹெவி ரிதம்ஸ், அப்புறம் நிறைய பேக்கிங் வோக்கல்ஸ், அப்புறம் ஏகப்பட்ட யூனோ ஸ்ட்ரிங் அரேஞ்ச்மெண்ட்டு, அப்புறம் அங்கங்கே விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து ஒரு அப்படின்னு எஃபெக்ட்லாம் கொடுத்துட்டு போகுது. அந்த மாதிரி இந்த படத்தோட இசை வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ராஜமௌலி சார் உட்காந்து மெனக்கிட்டு அவங்களோட அண்ணன் கிட்ட சொன்னதுனால தான் இந்த மாதிரியான பாடல்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அதில் முதல் பாடல் பலே பலே, தலேர் மேந்தி உங்களுக்கே தெரியும், துருக் துருக் துரு துருக் துருக் துரு தாரா, நிறைய ஆனுவல் டேலாம் கேட்டிருப்பீங்க. செம்ம எனர்ஜியோட பயங்கரமாக த்ரோ பண்ணி பாடக்கூடிய ஒரு ஆள், டாக்ஸி டிரைவராக இருந்தார், அப்புறம் ஒரு பெரிய புகழ்பெற்ற சிங்கர் ஆகிட்டார். ஸோ அவர் தான் பாடியிருக்காரு. அவரோட தமிழ் ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் க்யூட்டாக தான் இருக்குது. மதன் கார்கி தான் எல்லா லிரிக்ஸையும் தமிழாக்கம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் லிரிக்ஸ் வந்து ஒரிஜினலோட கொஞ்சம் ஃபோர்ஸ் ஃபிட்டடாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே தமிழ்மையான கருத்தை பதிவு பண்ணிக்கணும். அந்த சிக்னேச்சர் டியூன் வந்து அண்டர்லேவா வருது. அதுக்கு பின்னாடி ஹெவி பீட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. ஒரு சிம்போனிக் அரேஞ்ச்மெண்ட், பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அது மட்டும் இல்லாமல் ரிதம்ஸ் அப்படின்னு எல்லா வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் பக்கவாதியமாக வச்சு அதுக்கு நடுவில் வந்து ஒரு குளோரிஃபிகேஷன் சாங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்பெல்லாம் வந்து ஹீரோவை மிகப்பிடித்து பேசுகிறாங்களோ அப்போ ஹீரோ ஸ்லோ மோஷன், அதாவது பிரபா ஸ்லோ மோஷனில் வருவார்னு நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து ஒரு பில்டப் சாங், தமிழ் சினிமா மட்டும் இல்லை உலக சினிமாவில் பில்டப் சாங் அப்படின்னாலே அதுக்கு சில பல வேலைகள்லாம் நம்ம பண்ணணும். எப்படின்னா வந்து சிங்கிங் பார்ட்டிசிபேட்டரியாக இருக்கணும், பின்னாடி நிறைய பேர் வந்து கோரஸ் பாடுவாங்க, அப்புறம் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து நிறைய ஜஜஜாங் ஜஜஜாங்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த பாட்டிலையும் இருக்குது. கண்ணா நீன்ற பாடல் கேட்கும்போது அநேகமாக அந்த புறத்தில் அப்படியே ஆற்றுல இறங்கி பாவாடையோட குளிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அனுஷ்கா. இது வந்து ஹீரோயின்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சுச்சுவேஷன். அப்போ ஹீரோயினோட அழகு, அவங்களோட மென்மை, அவங்களோட பக்குவம், அவங்களோட குணாதிசயங்கள், இது எல்லாமே வந்து பாட்டில் வெளிப்படணும். அது எல்லாமே இந்த ட்ராக்லேயே வெளிப்பட்டிருக்கு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் அ டிவோஷனல் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். லிரிக்ஸை மட்டும் கொஞ்சம் இருக்கிற காதலை கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் சாமி பாட்டு மாதிரி தான் இருக்குது. பொதுவாகவே தமிழ் சினிமாவில் கர்நாடிக் பாடல்கள் என்றைக்குமே ஹிட் ஆகும், டியூன் வந்து ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகிடும், டக்குன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக ஃபஸ்ட் பிஜிஎம்ல வந்து இந்த சுரஸ்தானம்லாம் பாடிருக்காங்க. அதாவது இந்த சேரி கமா போடும்போது வேற மாதிரியான ஒரு ரஷ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஹார்மனிஸ் சிம்பிளிஃபை பண்ணிட்டு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம எம்எம் கிரீம் அலையஸ் மரகதமணி அலையஸ் கீரவாணிக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த பாட்டில் அவர் அதை அதிகமாகவே பயன்படுத்தியிருக்காரு. டைகோ அப்படின்னு ஒரு ட்ரம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. குறிப்பாக வந்து குன்ஃபூ பாண்டா படத்தில் பின்னாடி டட்டு அப்படி சவுண்ட்லாம் கேட்கும்ல, அதுக்கு பேர் தான் டைகோ. ஸோ இந்த டைகோ ட்ரம்மை வந்து பேஸ்லைனாக செட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரேடியோ ஜாக்கீஸ்லாம் பேசும்போது நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, பின்னாடி ஒரு மியூசிக் மைண்ட் வால்யூமில் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அண்டர்லேக்கு வந்து இந்த டைகோ ட்ரம் செட் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே தான் பாட்டை அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திசிர கதியில் அமைச்சிருக்காங்க. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3
நடந்து போகிறது, அந்த காலை வேலை, அந்த குளம், அந்த யானை, அந்த தந்தம், அந்த பறவை அப்படின்னு அப்படியே கிளவுட் லெவலில் கேமரா அப்படியே இறக்கி அப்படியே அந்த படத்துக்குள்ளே கூட்டு போனால் என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் இது. பாடலோட டியூன் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் எப்படிலாம் வந்து நம்ம இன்னும் ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணலாம், என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தினா நமக்கு வந்து அப்படி உள்ள ஒரு அமைதியாக நாடுவோம் நம்மன்ற மாதிரி ஹேண்டில்
பண்ணியிருக்காரு இந்த ட்ராக்கை. இதில் வந்து இந்த டிம்பனி அப்படின்னு ஒரு ட்ரம் இருக்குது, கிட்டில் ட்ரம்னு சொல்லுவாங்க, ரெண்டு மேலட் கையில் குச்சி கொஞ்சம் பஞ்சிருக்கும் ஓரத்தில், அதை வச்சு நம்ம வாசிப்போம். கீழே பிச் பிளெண்டுக்காக ஒரு ஆக்சிலரேட்டர் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வாச்சிட்டு அந்த கீழே இருக்கிற ஆக்சிலரேட்டர் அமுக்குன்னா அந்த பிச் அப்படியே வேரி ஆகும். அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இந்த பாட்டில் ரொம்ப அழகாக கையாண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ட்ரம் அப்படின்னு ஒரு செம்ம செக்ஸியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதையும் இந்த பாட்டில் ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கங்கே சில எஃபெக்ட்ஸ்லாம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்குது இந்த பாட்டுக்கு. வெறும் ஒரு டியூன், அதுக்கான வரிகள், அதுக்கு உச்சரிப்பு, வந்து சிங்கர்ஸ் பாடுறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு ட்ராக்கை திரும்ப 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 கேட்டு விஷுவலுக்கு இதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு இன்னும் என்ன மாதிரியான அழகுலாம் நம்ம சேர்க்கலாம், இங்கே சைம்ஸ் போடலாமா, இங்கே ஷேக்கர்ஸ் போடலாமா, இங்கே கிளாப் போடலாமா, இங்கே வந்து நம்ம வெறும் விட்டுறலாமா அப்படின்னு நிறைய விஷயத்த வந்து இங்கே ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். கூட இங்கே ஒரு ஓரத்தில் சந்தூர் கூட கேட்டேன், அது கூட பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கம் வர இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பந்தாய் ஐயா அப்படின்ற ஒரு பாடல், இதெல்லாம் மக்கள் கொந்தளிக்கிற சாங் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களை வந்து காப்பாத்துங்க பாகுபலி, இந்த பாட்டு முடிஞ்ச உடனே பாகுபலி டர்மிக்குள் போடுற ஒரு 5 கிலோ எடுத்து நெஞ்சில் அப்படியே பூசிட்டு லிங்கத்தோட வராரு, மக்களை காப்பாத்துறாரு, பட முடியுது. ஸோ இந்த பாடல் அங்கே தான் வருது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாடலும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பில்டப் சாங், அப்படியே ஒவ்வொரு எலிமெண்ட்டாக உள்ள பாட்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லைட்டாக டியூனை காட்டுறாங்க, அதுக்கப்புறம் சிங்கர் வந்து பாடிட்டு போறாரு, அப்புறம் திரும்ப ஒரு எமோஷன் வருது. ஸோ ஒரு பாடல், அதுவும் இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கான பாடல் அப்படின்னா அதுக்கு வந்து நீட்டாக டியூனை ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் பல்லவி வரணும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல இன்டர்லூட், அதாவது பிஜிஎம், ஒரு பேஸ் பாட்டில் அந்த மாதிரி அழகாக வந்து கதைக்கு இதுதான் தேவை, படத்துக்கு நம்ம இப்படி தான் கம்போஸ் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு என் பாட்டை கேட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடவானா, புனித நீராட்டு விழாவில் வந்து ஸ்பீக்கர் கட்டி இந்த பாட்டை போன வேணா, அது மட்டும் இல்லாமல் ரேடியோவில் அடிக்கடி இந்த பாட்டை நீங்கள் ப்ளே பண்ணவானா அப்படின்ற மாதிரியான கட்டாயம் இல்லாமல் ஒரு மென்டல் மெச்சூரிட்டியோட படத்துக்கு இந்த மாதிரியான பாடல் தான் தேவைன்றது வந்து நம்ம எம்எம் கிரீம் அலையஸ் மரகதவணி அலையஸ் கீரவாணி அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பாடலில் ஒன்ஸ் அகேன் அந்த டைகோ பீட்ஸ்லாம் கேட்குது. இந்த ஆல்பமே பார்த்தீங்கன்னா ஹெவி ஆன் ரிதம்ஸ், வெரி லைட் ஆன் டியூன்ஸ்னு தான் சொல்லணும். பட் இந்த பாடலையும் டியூன் வந்து இன்னும் நச்சுன தம்பிங்காக இல்லை, அப்படியே ஒரு மாதிரி டைல்யூட்டடாக தான் இருக்கும் ஓவரால் சாங்கு. சிங்கர் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக பாடினதுனால அந்த டியூனோட இன்டென்ட்டும் அந்த சுச்சுவேஷனோட இன்டென்ட்டும் ப்ராப்பராக கன்வே ஆகுது. பாகுபலியில் வந்து நிறைய என்டர்பிரைசிங்கான பாடல்கள்லாம் இருந்துச்சு, அதில் கூட ஒரு லைட்டாக மூடு பாட்டு ஒன்று இருந்துச்சு, அப்புறம் ஒரு ஐட்டம் சாங் ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த இங்கிலீஷ் அந்த பாட்டு கூட சூப்பராக இருந்துச்சு. பட் பார்ட் டூவில் வந்து முழுக்க முழுக்க கதைக்கான இம்பார்ட்டன்ஸை தான் வந்து பாடல்களில் வெளிப்படுத்தியிருக்காங்க. தனியாக ஸ்டாண்டலோனாக வந்து எனக்கு தெரிஞ்சு படத்தில் சுச்சுவேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஒன்ஸ் அகேன் அந்த டென் 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 வச்சே ஆர்ஆரில் தலைமை பிச்சிருப்பான். ஐ நோ